ஊசி கீசி எல்லாமே குத்தம், எங்களுக்கு ஊசி குத்தம், வாட்டிலோட அறுத்துக்கும் எல்லாமே. அங்கே சேருக்கு இருந்தால் வாரி வச்சுன்னு போய் பொறுக்கும், ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டோம். அதே மாதிரி ரொம்ப வலியாக இருந்ததுன்னா ஸ்டான்லிக்கு போயிடுவோம். இந்த ஜனங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுதுமா, குழந்தைய குட்டியமாக வச்சுன்னுக்குறாங்க. நீ சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு என் கூட வா, உன்னை இட்டுன்னு போகிறேன். அவங்க சொன்னது போலவே அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. சுமார் 269 ஏக்கர், தினந்தோறும் 2600 to 2800 டன் குப்பை கொட்டப்படுற அந்த இடம் கொடுங்கையூர் குப்பை கிடங்கு. என்னை கூட்டிகிட்டு போன இவங்க பேர் ராக்கு. இந்த குப்பை கிடங்குக்கும் இவங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. 9 வயசு இருக்கும்போதே கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் குப்பையை தரம் பிரித்து இருக்க ஆரம்பித்தாங்க இந்த ராக்கு. அவங்க மட்டும் இல்லை, இங்கே பல பெண்கள் இந்த தொழிலை தான் பல வருஷங்களாக செஞ்சுட்டு வராங்க. நாங்கள் பேப்பரு, பாட்டிலு, அது மத அந்த பிளாஸ்டிக் எல்லாம் பொறுக்குறோங்க. நாங்கள்லாம் கடையில் போடுவோம், கடை காசு வாங்கினேன் அதுலேயே ஏதோ கடிக்கிறது. நாங்கள் அரிசி அரிசி வாங்கினது சாப்பாடு செய்து சாப்பிடுவோம். இப்படி தான் தலைமுறை தலைமுறையாக எங்கள் ஆயா பொறுக்குனாங்க. எங்கள் ஆயா பொறுக்கி எங்கள் ஆயா இறந்துட்டாங்க. எங்கள் ஆயா இறந்துட்டு எங்கள் அம்மா பொறுக்குனாங்க. எங்கள் அம்மா, பெரியம்மா, சின்னம்மா எல்லாரும் குப்பை பொறுக்குறவங்க தான். இப்போ வந்து நாங்கள் எங்கள் அக்கா தங்காச்சி 7 பேர், நாங்களும் 7 பேரும் குப்பை தான் பொறுக்கினுக்குறோம். எங்களுக்கு வேறு தொழிலும் எங்களுக்கு தெரியும் தெரியாது. அந்த வேலை எந்த இப்போ ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு போனோன்னா அந்த வேலை என்ன எப்படி செய்யணும் ஏது செய்யணும் தெரியாது எங்களுக்கு. நாங்கள் இந்த குழந்தைலேருந்தே எங்கள் காலத்துலேருந்து இதுமாரி சொல்லி கொடுத்துட்டாங்க. நாங்களும் அந்த காலத்துலேருந்து இப்போ என் பிள்ளைங்களும் பாதி பேர் அதுமாரி தான் செய்கிறாங்க. நீங்கள் ஏன் படிக்கலை? நாங்கள் படி எங்கள் அம்மா அந்த காலத்தில் எங்களை படிக்க வச்சாதானக்கா, படிக்க வைக்கல. ஆசை தான் இருந்துச்சு படிக்க வைக்கலாம். அவங்க அந்த தொழில் தான் செய்யணும், அந்த தொழில் தான் நாங்களும் செய்யணும். சரி, நீங்கள் குப்பை பொறுக்கும்போது க்ளவுஸ் எல்லாம் போடுறீங்களா இல்லையா? எல்லாருமே போட்டுந்தான் பொறுக்குவோம். கையில் வந்து அந்த க்ளோஸுங்க கிடைக்கும் குப்பிலேயே, அதை ஒன்று எடுத்து மாட்டின்னு பொறுக்குவோம். ஊசி கீசி எல்லாமே குத்தம், எங்களுக்கு ஊசி குத்தம், வாட்டிலோட அறுத்துக்கும் எல்லாமே. அங்கே சேருக்கு இருந்தால் வாரி வச்சுன்னு போய் பொறுக்கும். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டோம். அதே மாதிரி ரொம்ப வலியாக இருந்ததுன்னா ஸ்டான்லிக்கு போயிடுவோம். குப்பையிலிருந்து பொருள் சேகரிக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களே ஒரு தொழிலாளி என்கிற அங்கீகாரமும் கிடையாது. ஸோ அப்போ தொழிலாளிங்கிற அங்கீகாரம் என்னுடைய ஃபங்க்ஷன், அவங்க அவங்களா எடுத்து செய்கிறாங்க. கார்பரேஷன் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி அவங்க எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம குறைந்தபட்சம் ஒரு அடையாள அட்டை தரணும், அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் கார்டு தரணும். ஏன்னா அவங்களுக்கு பலவிதமான மருத்துவ பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள் ஏற்படுது இந்த வேலையிலேயே. அப்போ அவங்களுக்கு குறைந்தபட்சம் கையுறை, மாஸ்க்கு, அவங்களுக்கு வந்து காலுறை இதெல்லாம் தரணும். ஆனால் அது தரப்படுவது கிடையாது. முதல்ல நீங்கள் அங்கீகாரம் பண்ணாதானே நீங்கள் ஒரு அடையாள அட்டை கொடுத்து இதற்கான பாதுகாப்பு கவசங்களை கொடுத்து அவங்கள தொழிலாளியாக நீங்கள் வந்து கருதணும்ல. அந்த நிலைப்பாடு இது வரைக்கும் அவங்க வந்து செய்யலை. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ எங்கள் ஐயானு அவர் என் குப்பை மோட்டில் தான் பார்த்தோம், குப்பை மோட்டில் தான் பொறுக்கிந்தார். நானும் குப்பை மீட்டில் தான் பொறுக்கிருந்தேன். அப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். நாங்கள் ஜாதியெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். என் வீட்டில் ஒரு பையன் பொறுக்குவான், உன் வீட்டில் ஒரு பொண்ணு பொறுக்கும், அவங்க அப்படியே செட் ஆகிடுவாங்க. காதலும் பண்ணிக்குவாங்க. இவங்களும் பேசியும் அம்மா அப்பா பேசி கூட யாரும் இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா பண்ணிப்பாங்க. அப்படியே அவங்க கல்யாணம் பண்ணால் அப்படியே குப்பை பொறுக்குவாங்க. ஆனால் அந்த திருமணங்கள் குழந்தை திருமணங்களாக இருக்கிறது தான் வருத்தத்தை கொடுக்குது. எப்போ கல்யாணம் ஆச்சு எனக்கு அப்போ வயசுலாம் தெரியாது. ஆனால் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் 22 வயசு கல்யாணம் பண்ணாங்கன்ட்டு. சின்ன சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க எங்கெல்லாம். இந்த 20, 25 இப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது. வெளியே எங்கன்னா கேட்டாங்கன்னா எதனா பண்ண போகிறாங்க, எதனா செய்ய போகிறாங்கன்ட்டு. அதனால் அந்த வயசு அதிகமாக கூட்டி சொல்லுவோம் நாங்கள். சின்ன சின்ன பசங்களே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே அதுக்கு மேலே இருக்காங்க 15 வயசு 13 வயசு. தன்னை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு திருமணம் நடக்குதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்ப தான் எனக்கு இன்னொரு விஷயம் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, அவர் இறந்துட்டார். அவர் இறந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. சும்மா போட்டு வச்சுக்கிறேன் கயிறு. 2 பசங்களை கொடுத்தாரு, அது வரைக்கும் தான் இருந்தார். அதுக்கு மேல் போட்டு விட்டு போயிட்டாரு. சின்னதெல்லாம் அவன் வேறு கல்யாணம் பண்ணி போயிட்டான். என் பிள்ளைய காப்பாற்றணுங்க. எங்களுக்கு புருஷனும் சரி கிடையாது, எங்கள் நாளாக பொட்டை புள்ளிங்க, மருமகனுங்களும் சரி கிடையாது. எங்கள் எல்லாருக்கும் அந்த நிலைமை தான், குப்பை போடுறவங்க எல்லாருக்கும் நிலைமை தான். இப்படித்தான் இங்கே இருக்கிற பெண்கள் 30 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே சிங்கிள் மதராக ஆகிடுறாங்க.
நீங்கள் வந்து மைனர் வெட்டிங்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இங்கே இருக்க பெண் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணங்கிறது 14 கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்த உடனே கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருப்போல் இருக்குது. நீங்கள் அவங்கள ப்ளேமே பண்ண முடியாது. அவங்களுக்கு கல்வி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை வந்து அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது இப்படிலாம் நம்ம பண்ணணும்னு சொல்ல முடியும். அவங்க தான் சொல்கிறாங்களே நாங்கள் இங்கேயே போவோம், நான் இப்படி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவங்க இப்படி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆண்களாக இருக்கவே ஏதோ ஒரு பாயிண்ட்டில் அவங்க வந்துட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க குழந்தைங்களை விட்டுட்டு. பெண்கள் மறுபடியும் குழந்தைங்களோட ஸ்டக்காக இருக்கிறாங்க. அப்போ இந்த குரலற்ற பெண்களுக்கான குரலாக யார் இருக்க போகுது? இந்த பெண்களுக்கான விடுதலையை வந்து யார் கொடுக்க போகிறாங்க? இங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்களா இல்லை குப்பை தான் பொறுக்க வராங்களா? படிக்கவும் செய்வாங்க. அது இல்லாமல் ஒரு நேரத்தில் துட்டு இல்லை, காசு இல்லை, தொழுவை அனுப்பிச்சிடுறோம் படிக்கிறதுக்கு. அதுக்கு ஆட்டோ செலவுக்கு காசு வேணும், என்ன பண்ணுறது? நிறுத்தியம்மா, இன்றைக்கி என்கிட்ட காசு இல்லை, நீ நின்றுடி ஸ்கூலுக்கு, காசு இருந்தால் தானே போக முடியும். இன்னும் நிறுத்தி விட்டுட்டேன், நின்று கூட ஸ்கூல் போகவே இல்லை என் பிள்ளை. இப்போ வந்து ஒரு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோ, இவ்வளோண்டு பையன் கையில் இருப்பான், அவங்க யார் கையில் விட்டு போவாங்க? மாமியார் இருக்காது, மாமனார் இருக்காது, கையோடு இட்டுன்னு போவாங்க. இட்டுன்னு போய் அவங்க நிற்க வச்சுட்டு போருவோம். இப்போ இட்டுன்னு போனவங்களே பெருசு பெருசாக ஆகிட்டாங்க, அவங்கள சேர்ந்து குப்பை பொறுக்கிறாங்க. பசங்களுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் படிக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிறது இதே எப்படியோ இந்த தொழிலே போடுறோம்னு சொல்லிட்டு நாங்கள் செய்கிற தொழிலும் என் பசங்களும் செய்துங்க. 2020 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி இந்திய நகரங்களில் 81% பெண்களும் 69% ஆண்களும் இந்த தொழிலில் ஈடுபட்டு வராங்க. இதில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிக அளவில் ஈடுபடுறாங்கன்னு இந்த ஆய்வு சொல்லுது. அதே போல் யுனிசெஃபோட தகவலின்படி 12% குழந்தைகள் இந்த தொழிலில் ஈடுபட்டு வராங்க. அவங்களோட வயது 5-14 இருப்பது தெரிய வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி பிரதானமாக இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. உள்ளே குப்பை போட்டு உள்ள கோமதி சொன்ன மாதிரி பலர் குப்பை கிடங்களை தான் தங்கியிருக்காங்க. இன்னும் சிலர் பல வருஷங்களாக வெறும் தார்பாயில் போடப்பட்ட குடிசைகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதிலும் சிலர் சாலை ஓரங்களில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இந்த மூணு தரப்பினருக்கும் பொதுவான பிரச்சனை வீடு. அதிலும் மழை காலங்களில் இவங்க படுற துயரத்தை ஈஸியாக கடந்து போயிட முடியாது. சேர சகதியமாக இருக்கும். அப்போ கூட என்ன பண்ணுறது, இந்த காவா தண்ணிங்களே கை காலெலாம் கழுவிக்கின்னு இந்த இதுமே பெட்டு மேலே படுத்துக்கின்னு அப்படியே தான் இருப்போம். இந்த கொட்டை ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். சாமான் வைக்கிற சாமான்லாம் மொத்த தேரும் தண்ணியில். நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த சாமான்லாம் எடுத்து அப்படியே விட்டுட்டு நாங்கள் வந்து இருந்த ரோடு ஒரு கரை மாரி போடுறாங்க அந்த கம்பெனிக்காரங்க, அந்த கரைமால் நின்றுன்னு இருப்போம் அவ்வளோதான். தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் சமூகத்திலேருந்து இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய மேம்பாடு என்பது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஏன்னா இன்றைக்கு அதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த நாட்டு விடுதலை பெற்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன 75th சுதந்திரத்தை நம்ம வந்து கொண்டாடிட்டுருக்கோம். அந்த நிலையில் நாம் இன்றைக்கு எந்த நிலையில் நம்ம விடுதலை இருக்கிறது என்பதையும் நம்ம எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு. அதனால் இவங்க தொழிலை முறைப்படுத்தி குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அதே சமயத்தில் குடியிருப்பு, இந்த மூணையும் சேர்த்து தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம குப்பை பொறுக்கணும், அது முஞ்சி போச்சு. நம்ம பிள்ளைங்களோட காலத்துக்கு அவங்க வந்து குப்பையே தான் பொறிக்கணும் இருக்கணுமா? அவங்களுக்கு ஒரு படிப்பு இருக்கணும், அதேமாரி அவங்களுக்கு ஒரு நல்லது இருக்கணும். சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய வீடியோஸை ஐடென்டிஃபை பண்ணி தமிழக அரசாங்கம் பெருக்கக்கூடிய தமிழக முதல்வர் வந்துட்டு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பெண்களுக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு விடிவு காலம் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு வெளிச்சம் இந்த டாக்குமெண்ட்ரிஸ் மூலயமா கிடைக்கும்பொழுது அவங்களுக்கும் ஒரு அடையாளம், ஏதோ ஒரு இடத்துல அவங்க அடையாளப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாவது நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழல் மட்டும்தான் நிலவுது.